சமாராத்தியராய பிரிய குடும்பாங்களே, பாறசால க்ஷேத்தம் ஏதாண்டு எந்த நித்ய ஜீவிதத்தின் பாகம் போல ஆயிருக்கணும். காரணம் கழிஞ்ச பிராவசியம் இவட நடத்திய பிரபாஷணம் சிரபுராதனம் ப்ளஸ் நித்ய நூதனம் சமம் சனாத்தனம் என்ன காசட்டிலூட அது புறத்திறக்கன் சாதிச்சு. அதிசேஷம் 19 விஷயங்களில் பாரதீய சிந்தாதாரிப்தும் அதுபோல சாஸ்திரீயவும் சாமூஹிகவும் எல்லாமாய வஸ்துதகள் எண்ணி எண்ணி திட்டப்படுத்தி பாரதீய பைதகத்தின் அபிமானம் ஸ்வீகரிக்க தையாறாய சமூகத்தின் முன்பில் அது தாம்பூலம் ஸ்ரீகரம் பத்ரம் விஷ்ணுப்ரீதிகரம் சுபம் தஸ்மாத் அஸ்ய பிரதானேன யதச்சாந்திம் பிரயச்சமே என்னொரு வரியுண்டு. தாம்பூலம் வெற்றிலையும் அடக்கவும் சேர்ந்து ஒரு சுவர்ண நாணயவும் சேர்ந்து பிரபஞ்ச சைதன்யத்தின் சந்தோஷவும் சாந்தியும் உண்டாகன் வேண்டி ஞான் அங்கு தருந்து என்ன ரீதி வேதங்கள் முதல் இத்திஹாசங்கள் வரையுள்ள சமகிரமான ஜானத்தின் காசட்டாய் புறத்தேக்கு இறக்கி ஜனசமட்சம் எத்தானுள்ள யஜ்ஞத்தில் கோப்பி ரைட் இல்லாது இறக்கிக்கொண்டிருக்கிற காசட்டோட 3.25 லட்சம் காசட்டிகள் கழிஞ்ச 7 மாசாய்ட்டு ஜனங்களில் எத்தான் ஒரு அனுகிரகம் கிட்டியது பாறசாலையில் நின்னு ஒரு மாற்றத்தின் பிரத்யேகதையான கண்டினியூஸ் சேஞ்ச் ஒக்கேர்ட் இன் பாறசால. அதில் அடிஸ்தானபரமான சேஞ்ச் கேரளத்திலே அதிர்த்தி கடந்து தமிழ்நாட்டில் நின்று கேரளத்திலேக்கு வரனொரு சேஞ்ச், ரெண்டாமத்தேது நசிச்சு ஸ்ரீகோவிலினகத்து வரை நிகிருஷ்டமான கர்மங்கள் நடந்து கொண்டிருந்தொரு க்ஷேத்திரத்தில் நின்று ஒரொற்ற வர்ஷம் கொண்டு தே ருத்ராபிஷேகம் யஜ்ஞம் 2 பிராவசியம் நடத்த சங்கூற்றம் காணிச்ச தைரியம் காணிச்ச அனுகிரகம் லபிச்ச சககரணம் உண்டாய ஒரு சமூகமுள்ள ஸ்தலம். மூணாமதாய்ட்டு திருவிதாங்கூர் ராஜகுடும்பம் எடுத்திருக்கிற பிரதிஜகள் ஒன்றும் தே அவர் பாலிக்காதிட்ட அது மாற்றியது ஈத்திர காரியத்திலான கழிஞ்ச பிராவசியம் மார்த்தாண்டவர்ம இவட வந்து தர்சனம் நடத்தியது. அதுபோல தே க்ஷேத்தம் நிரந்தரம் சைதன்யமாக கொண்டிருக்கிற ஒரு அவஸ்தைக்கு நிதானமாக ஒரு உதாஹரணம் அது பாறசால க்ஷேத்திரமான. அதுகொண்டு மட்டு க்ஷேத்திரங்களில் பரையுன விஷயங்களோ மட்டு க்ஷேத்திரங்களுக்கு அனுயோஜியமானு தோன்ற சந்தர்ப்பங்களோ உள்ளதினேக்காள் கூடுதல் பாறசாலைக்கு பிரத்யேகதையுண்ட் ஞான் விசாரிக்கணும். ஈ ராஷ்ட்ரத்தின் சைதன்யம் சம்ரட்சிக்கப்படானும் எவடையெங்கிலும் தளர்ச்சிட்டுண்டில் அதி திச்சு கொண்டு வந்து மறுமருந்து கொடுக்கணும் ஏற்றவும் உஜ்ஜலமான ஸ்தலம் பாறசால தண்ணியான. பறையுபற்ற பந்தீருகுலம் படிச்சாலையாய பறையீசால யதார்த்தத்தில் பிராமணோபி கிரியாஹீனூத்ராத் பிரத்யவரோ பவேத் சுத்ரோபி சீலசம்பன்னோ பிராமணாத் குணவான் பவேத். சூத்ரனாங்கிலும் தாழ்ந்தவனாங்கிலும் சம்பன்னமாக அறிவு கொண்டு பிராமணனேக்காள் உயராம் பண்ண பந்தீருகுலத்தில் ஏற்றவும் சுவட்டில் நின்று மகளிலேக்கு அற்றம் வரை உயரான் சாதிச்ச அவருடைய பேரில் அறியப்பட பாறசாலையில் ஈ ராஷ்ட்ரத்தின் சைதன்யம் மங்களேல்க்கலங்களிலெல்லாம் எத்தான் பாகத்தின் ஒரு பிரபாஷணம் 45-50 மினிட்டில் நடத்தேண்டதான. ஈ ராஷ்ட்ரம் அநாதியாய் சம்ஸ்கிருதிலூட பிரவஹிச்சி இன்னத்தை கணக்கனுசரிச்சு அல்ட்ரா மோடேன் சயன்டிஃபிக் டெக்னிக் அனுசரிச்சு பாரதீயம்ஸ்கிருதிக்கு ஒரு 10,000 வருஷத்தை பாரம்பரியம் உண்டு. புறகோட்டு திரிஞ்சு நோக்கியால் லபியமானது புஸ்தகத்தில் லபியமானது ஒரு பட்சே 3000-4000 வருஷத்தை பாரம்பரியம் ஆயிருக்காம். அதினிடக்கு குறே தளர்ச்ச வந்துட்டு நமக்கு அறியாவது ஒரு வஸ்துதையான அலெக்சாண்டர்
பாரதத்திலேக்கு அதிக்கிரமிச்சு வந்தது பலரையும் தச்சுடச்சது. அதுசேஷம் பாரதத்தில் தன்னே பிராமணர் செய்து கூட்டிய நிகிருஷ்ட கர்மங்கள் ஈ வேதத்தரட்சகராய பிராமணர் யஜ்ஞத்தேரில் யாகத்தேரில் அனவரதம் பசுபந்தயாகம் நடத்தி மோட்சத்தின் போகன் வேண்டி சிரமச்சபோ இத்தையும் அதிக்கம் ஆடகளை ஹோமிக்க யஜ்ஞம் நிறுத்தணும் ஈந்து தர்மத்தினகத்து ரிஃபைனிங் ஃபோர்ஸஸ் கேம் அவுட். அதான புத்ததேவன் ஆ புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி என்ன எப்போ பாரதத்தில் நெகட்டீவ் உண்டாயோ அது ஆருடைய பாகத்து நின்னுண்டாயாலும் அதி தச்சுடச்சு வைப் அவுட் செய்து க்ளீனிங்கி வேண்டி சாய்ச்ச ஒரு சைதன்யமுள்ள ராஷ்ட்ரமான பாரதம். அங்கே புத்தன் அஹிம்சா பரமோதர்ம என்னதில் ஒன்றும் நடக்காத்த ஒரு அவஸ்தையில் தர்மம் மாத்திரம் பண்ணு கொண்டிருந்த ஒரு ராஷ்ட்ரமாய் ஏதாண்டு புத்தனு சேஷம் ரெண்டு மூணு நூற்றாண்டுகளுக்கு பாரதம் அதினப்பட்டப்போ மட்டொரு விபாகம் வந்து சார்வாகன்மார். ஒன்றும் செய்யாது தர்மம் மாத்திரம் செய்தால் மதி பரஞ்சு காவி வஸ்திரம் உடுத்து நாமம் ஜபிச்சு கொண்டு போயால் மோட்சம் கிட்டும் என்ன இதான புத்த பகவான் பரஞ்சது என்று துர்வியாக்கியானம் செய்து புத்தமதம் காடு கயறியப்போ இஷ்டப்பட்டிலும் குறை சார்வாகன்மார் வந்து யாவத் ஜீவே சுகம் ஜீவே ரிணம் கிருத்வா கிருதம் பிபேத் பஸ்மி பூதஸ்ய தேஹஸ்ய புனராகமனம் குதா. எத்தகாலம் ஜீவிக்கோ சுகமாய் ஜீவிக்க, ஒல் மரிச்சு கழிஞ்சால் சரீரம் பஸ்மாய் கழிஞ்சால் பின்னீடு திச்சு வரல பிரசனம் இல்ல என்பது பௌத்தருடைய ஓவர் எம்ஃபசிஸ் ஃபோர் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதிசர்வத்திர வர்ஜையே ஒன்றும் ஒரு பரிதிக்கு அப்புறமாக பாடில் படிப்பிச்ச ராஷ்ட்ரத்தில் புத்தன்மார் காடு கயறி புத்தம் சரணம் கச்சாமி பண்ணப்போ சார்வாகன்மார் வந்து ஆதத்தேதில் பரிதிக்கு அப்புறம் கவிஞ்சுள்ள தெட்டிகளை இல்லாதையாக்கி. ஆ சமயத்து சார்வாகன்மார் எத்தகாலம் ஜீவிக்கோ சுகமாய் ஜீவிக்க சந்தேஷம் அதுவும் வயலேட்டு செய்யப்பட்டு சுகமாய்ட்டு ஜீவிக்கல் மாத்தமே ஜீவிதத்தின் லட்சியமள்ளு மட்டும் இல்ல. ஹங்கியாய்ட்டு பட்சம் கழிக்க, கிட்டத்து கிடந்துறங்க, அதுமல்ல எதுபான் சார்வாகன்மாரை எதிர்த்து கொண்டு சுத்தாஸ்திரம் கைகாரியம் செய்த ஒரு வன் சமூகம் இவட உண்டாயி. ஆரியபடன், வராஹமிஹிரன், பிரம்மகுப்தன், பாஸ்கராச்சாரியர் ஒன்னாமன், லல்லாச்சாரியர், அதுபோல தான் மஞ்சுளாச்சாரியர் சிஷ்யதீவிருத்தி தந்திரம் எழுதிய அனவதி அதுபோல உள்ள புஸ்தகங்கள் எழுதிய சுத்தாஸ்திரம் கைகாரியம் செய்த நாகார்ஜுனனை போல உள்ளவர் அவரெல்லாம் வந்தப்போ வெறதே தின்னும் உறங்கியும் கழியுள்ளதல்ல ஜீவிதம். படிச்சும் படிப்பிச்சும் அகாதமாய பாரதீய சாஸ்திர பைதகம் சாஸ்திர சத்யம் அறியுகையும் அறிக்கையும் செய்யுகையான ஜீவிதம் என்வர் பண்ணு. அதினும் சேஷம் குறே அதிகம் சார்வாகன்மார் வீண்டும் அப்படி உண்டாயிரப்போ சங்கராச்சாரியர் வந்து பண்ணு பிரம்ம சத்யம் ஜகத் மித்ய, நீங்கள் தின்னும் குடிச்சும் கழியுள்ள ஈ ஜீவிதம் உண்டோ அது வெறும் மித்தான மித்தியான, அதிஸ்வதமாக ஒரு சுகவும் தரான் சாத்தியல்ல. டெம்பரரி யூ மே பி என்ஜோயிங் தட் பட் த அல்டிமேட் ஆஃப் ஹியூமன் லைஃப் இஸ் நதிங் பட் எ பெர்மனன்ட் ஹாப்பினஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ்
அது கிட்டுணமெகில் சரீரத்தின் ஜீவச்சைதே பிரபஞ்சத்தின் பரமாத்மச்சைதே இவ தம்மிலுள்ள பந்தத்தை ஆற்றத்தினகத்துள்ள சக்திகளை பூமியுடையும் பிரபஞ்சத்தின் ஓரோ அம்சத்திலும் உள்ள சக்திகளை அது விசகலனம் செய்தறியணும். 1400 வருஷங்களுக்கு முன்பு சங்கராச்சாரியர் அல்ட்ரா ஏன்ஷியன்ட் வேதாந்திக் ஃபிலோசஃபிலூட பரஞ்சது அல்ட்ரா மோடேன் ஃபிசிக்ஸ் இன்று சரி வைக்க நிலவாரத்திலேக்கு பழையது உயர்ந்து. அங்கே பழையது உயர்ந்தப்போ சங்கராச்சாரியர் அன்னு பரஞ்சது அன்னுள்ள வக்திகள் அனுஷ்டிச்சாச்சரிச்சுபதேசிச்சுபதேசிப்பிச்சு படிச்சு படிப்பிச்சு போந்திருந்தது தெட்டான, அது பரிஹரிக்கேண்டதான என் சங்கராச்சாரியருட உபதேசம் ஜனததி ஸ்வீகரிச்சு. பிரம்ம சத்யம் ஜகத் மித்யா ஜீவோ பிரம்மைவனா பரா என் பிரம்மச்சைதன்யத்தை போதிப்பிச்சு. கஷ்டகாலம் என்பயட்டே சங்கராச்சாரியருடைய சந்தேஷவும் வீண்டும் தெட்டிப்போய் அந்தத்தை ஜனததி பரையன் தொடங்கி ஈலோகம் என்பயது மித்யையான, பாரசாலா க்ஷேத்திரம் என்பயது மித்யையான, வேதம் என்பயது மித்யையான, பட்சணம் என்பயது மித்யையான, சர்வதும் ஈஸ்வரனான, அதுகொண்டு இது ஒன்றும் செய்யண்ட. அப்பயதல்ல கேள்ந்தது, கேள்ந்ததல்ல அனுசாசிக்கிறது, அனுசாசிக்கிறதல்ல அனுகரிக்கப்படது. அங்கே வந்தப்போ எல்லாம் அத்வைத்தம், ஞான் க்ஷேத்திரத்திலேக்கு போகண்ட காரியமில்ல. ஆஸ் சிம்பிள் ஆஸ் த பிகோஸ் எந்த சரீரத்தினகத்திருக்கிற சைதன்யம் அஹம் பிரம்மாஸ்மி, ஞான் என்ன சைதன்யம் தன்னையான க்ஷேத்திரத்தின் ஸ்ரீகோவிலினகத்திருக்கிற சைதன்யமாயது கொண்டு வை ஷுட் ஐ கோ டு த டெம்பிள், ஐ கேன் சிட் இன் மை ஹோம் என்ட்டு இங்கே தொழுனதி பகரம் திச்சு இங்கே தொழுதா மதி என்பயுன அத்வைதிகளோட வேதாந்தம் வேதத்தின் அவசானம். வஸ்துதாபரமாய்ட்டு சரியா, தியரட்டிக்கலி சரியா, பிராக்டிக்கலி சரியா, இம்ப்ளிமெண்ட் செய்தப்போ காடு கயறி. அப்போ சங்கராச்சாரியருடைய அத்வைதம் அது சேஷம் ஒரு 300 வர்ஷம் காடு கயறியப்போ அதி திருத்தான் ஒரு ஃபோர்ஸ் பாரதத்தில் வந்தது மத்வாச்சாரியர். அது இக்கிறது தான் கையிங்கன காணிச்சிட்ட வி என்று காணிச்ச வி என்பால் டபிள்யூ இ அல்ல, இங்கிலீஷில வெறும் இ எக்ஸ் வை செட்டின் முன்புள்ள வி. ஆ வி என்பால் ரெண்டு, எந்த ரெண்டு? ஒரு கடலில் பக்கத்தில் குறச்சு வெள்ளம் எடுத்து மாற்றி வச்சால் ஈ பக்கில வெள்ளம் கடலிண்ட் அம்சமான, பட்சே கடலல்ல, கடலிண்ட் பார்ட் ஆன்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் தாட் இன்எவிட்டபிள் பார்ட், கடலிண்ட் பாகம் கடலல்ல. ஒரு சிரட்டையில் கிணத்தி வெள்ளம் எடுத்து சிரட்ட கிணறாணுபால் தெட்டு, கிணற்றில வெள்ளமான சிரட்டையில் என்பால் சரி. அதுகொண்டு அத்வைதம் காடு கயறி செய்யுன்னது தெட்டாணு மத்வாச்சாரியர் பண்ணு ஒரு பரிதி வரை வியாவகாரிக ஜீவிதத்தில் இருக்கிற வக்தி அவன் த்வைதத்திலான ஜீவிக்கிறது. க்ஷேத்ர தர்சனம் நடத்தணும், பூஜா கர்மங்கள் நடத்தணும், ஆச்சார விசாரங்களுக்கு அதீனமாய் ஜீவிக்கணும். காரணம் அவன் ஈஸ்வரன் அம்சம் மாத்திரம் ஈஸ்வரனல்ல எந்தம் திருத்தி. இது மனசிலக்கன் சாதிக்கிற காரியம் பகவத் கீதையில் கிருஷ்ணன் பண்ணது போலே யதா யதாஹி தர்மஸ்ய
க்ளானிர் பவதி பாரத அப்யுத்தானமதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். வளரே சரியாயிட்டுள்ளதா. சிஸ்டம் இக்விலிபிரியத்தில் இருக்கிற வேளையில் ஈ ராஷ்ட்ரம் என்பயது ஒரு சந்துலிதாவஸ்தையில் இருக்கையான இன்னும் அது எவடையெங்கிலும் அபச்சுதி சம்பவச்சால் ஈ ராஷ்ட்ரம் தானே பிரவர்த்திச்சு ஆ அபச்சுதி இல்லாதையாக்கும். ஆ அபச்சுதி இல்லாதையாக்கிறது ராஷ்ட்ரத்தின் சைதன்யமான பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணன் பரஞ்சது போல சங்கராச்சாரியர்க்கு சேஷம் மாத்வாச்சாரியர் அதினேஷம் ராமானுஜாச்சாரியர் வந்து தாத்விக லெவலில் நின்று கடந்து கடந்து துளசிதாசனிலூடே பக்தியுடைய மார்க்கத்திலேக்கு எத்தி ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டில் எத்தினத்தின் முன்பு மட்டொன்று சம்பவச்சு. ஆயிரத்தி இருபத்தஞ்சு ஏடி ஜனுவரி மாசம் பத்தாம் தீயதி விதேசி பாரதத்திலேக்கு வந்து முப்பதினாயிரம் ஒட்டகத்தோடு கூடி வந்து குதிரையும் ஆனையும் சேர்த்து ஜனுவரி மாசம் பத்தாம் தீயதி ரெண்டு மணிக்கு சோமநாத க்ஷேத்திர விக்கிரகம் பொட்டிச்சு. ஆ முகம்மது கஸ்னி மூணாய் பொட்டிச்ச விக்கிரகத்தின் ஒரு அம்சம் பாக்தாதிலேக்கு அயச்சு, ஒரு அம்சம் மெக்கையிலேக்கு அயச்சு, ஒரு அம்சம் கஸ்னிலேக்கு அயச்சு அதுபயோகிச்சு அப்படி வீடு வைக்கான் பண்ணு. அங்கே ராஷ்ட்ரத்திலேக்கு அதிக்கிரமிச்சு கடந்து நசிப்பிச்ச சரித்திரத்தின் ஆரம்பம் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு வர்ஷங்களுக்கு முன்பு தொடங்கி. பலரும் கீழடக்கி ராஷ்ட்ரத்தை முகலன்மார் சரித்திரம் படித்தவரு படிச்சிட்டுண்டாகும். அடிம வம்சம், முகல வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், எந்தெல்லாம் வம்சமான அது எல்லாம் நெட் ரிசல்ட் வம்சநாசம் சம்பவச்சு. மட்டொரு ஸ்தலத்தும் அது நடந்திட்டு இல்ல. பாரதத்தேக்காள் பத்து பதினஞ்சு இரட்டி விஸ்தீர்ணமுள்ள ஆப்பிரிக்கையில் அறுபத்தி மூணு வர்ஷம் கொண்டு ஆ சம்ஸ்கிருதி வைப் அவுட் செய்து களையான் சாதிச்சு எங்கில் அலெக்சாண்டர் இவட வந்து ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நாலாம் வர்ஷமானது. அத்தையும் வர்ஷம் கழிஞ்சது அப்படி மாறி நிற்கட்டே. தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு வர்ஷம் கழிஞ்சு முகம்மது கஸ்னி வந்து வைப் அவுட் செய்ய சிரமச்சிட்டு எத்தையெல்லாம் இவட நடந்து. என்னிட்டு அவர் ஓரோ வம்சங்கள் அது சரித்திரத்திலூட வாய்க்கணும். எதினத்தில் பயன்பது ஈ ராஷ்ட்ரம் அபிமுகீகரிச்ச அத்தையும் டோர்ச்சர், ஈ சம்ஸ்கிருதி அனுபவிச்ச அத்தையும் டோர்ச்சர் மட்டொரு சம்ஸ்காரவும் அனுபவச்சிட்டு இல்லை.